ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கப் நியூஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இன்று ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதி ஆட்டம் நடக்கிறதுக்கு. இதில் ஃப்ரான்ஸ் அர்ஜென்டினா அணிகள் மோத இருக்காங்க. இது தோஹாவில் இருக்கிற லூசர் ஐகானிக் ஸ்டேடியத்தில் நடக்கிறதுக்கு. கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸிக்கு இது கடைசி உலகக்கோப்பை, அதனால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவரை உங்களுக்குள்ளே நடந்த 12 போட்டிகளில் அர்ஜென்டினா 6 முறையும் ஃப்ரான்ஸ் 3 முறையும் 3 ஆட்டங்கள் டிராலையும் முடிஞ்சிருக்கு. மலேசியா நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 19 மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க, பலர் காணாமல் போயிருக்காங்க. மீட்பு பணிகளில் அந்த நாட்டு அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. அங்கே மழை தீவிரமாக இருக்கிறதுனால மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டிருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் என்ன சொல்லியிருக்காருனா, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி அமைக்க போது திமுக கூட்டணியை வைத்த கட்சிகள் ஓட போகிறாங்க. ஒன்று எங்ககிட்ட கூட்டணிக்கு வாங்க, இல்லைனா காங்கிரஸை கலட்டி விடுங்க என்று பாஜக சொல்லியிருக்கு. ஆட்சிக்கு வந்ததும் பாஜகவில் திமுகவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்காங்கன்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கார். இந்திய ஜவுளித்துறை 2022 ஆண்டில் அதிகப்படியான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தை இழந்திருக்கு. இது 2023 ஆண்டிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொரோனா தொற்று, ரஷ்யா உக்ரைன் போர், உலக பொருளாதார மந்தநிலை, நூல் விலை உயர்வு போன்ற காரணங்களால் இந்தியாவில் ஜவுளி உற்பத்தி துறை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இன்று முதல் ஆவின் வெண்ணெய் விலை அதிரடி உயர்வால் மக்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆவின் நிறுவனத்தில் பால், நெய், வெண்ணெய், பன்னீர், இனிப்பு போன்ற 200 மேற்பட்ட பொருட்கள் விற்கப்படுது. ஆவின் பொருட்கள் விலையானது அவ்வப்போது உயர்ந்துக்கிட்டே வருது. இந்த நிலையில் இன்று முதல் ஆவின் வெண்ணெய் விலைவு அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. பென்டகனில் இதுவரைக்கும் மொத்தம் 400 மேற்பட்ட பறக்கும் தட்டுகளின் நடமாட்டம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1945 ஆண்டு முதல் பதிவான பறக்கும் தட்டுகளை குறித்து அனைத்து தகவல்களையும் திரட்டி ஆய்வு செய்யணும் அப்படின்னு பென்டகன் இப்போ சொல்லியிருக்காங்க. இதில் வேற்று கிரக வாசிகளை பற்றி பல தகவல்களை ஆராய ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுது. ஷார்ட் தமிழ் நியூஸ் அப்டேட்ஸ்க்கு கப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.